ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கேந்திரத்தில் லக்னாதிபதி இந்த தலைப்பில் இறுதியாக மகரம் கும்பம் மற்றும் மீன லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதியானவர் கேந்திரத்தில் அமர்ந்தால் எந்த மாதிரியான சாதக பாதக பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பொதுவாக கேந்திரத்தில் லக்னாதிபதி இருக்கிறது ஒரு விதத்துல சிறப்பு தான் ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்துல வலிமையான வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேந்திரங்கள் தான் கேந்திரங்களை ஒரு வீட்டின் தூண்கள் அப்படின்னு சொல்லலாம் திரிகோணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூரைன்னு சொல்லலாம் ஒரு தூணுடைய ஸ்ட்ரென்த்னஸ் தான் அந்த வீட்டையே தாங்கி பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் கேந்திர பாவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அவருடைய முயற்சி முன்னேற்றம் தொழில் வாழ்க்கை துணைன்னு முக்கியமான ஸ்தானங்களை குறிக்கக்கூடிய விடாக கேந்திரங்களே வரும் ஸோ அந்த வகையில் கேந்திரத்தில் லக்னாதிபதி இருக்கிறது மறைமுகமான ஒரு வலு அந்த இடத்துல அவர் எந்த மாதிரியான நிலையை பெறுகிறார் ஸ்தான பலத்தில் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் கூட கேந்திரங்களில் இருப்பது ஒரு சிறப்பு கேந்திர திரிகோணங்களில் லக்னாதிபதி அமர்றதுங்கிறது நிச்சயமாக வந்து மறுக்க முடியாத ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த வகையில் மகர லக்னக்காரர்களுக்கு கேந்திரத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிற அடிப்படையில் நாலாம் இடத்துல சனி நீச்சமடைவர் பொதுவாக லக்னாதிபதி நீச்சமடையிறது தப்பு பாவக்கோளாக இருந்த சனி நாளில் இருக்கிறது சரி கேந்திரத்தில் லக்னாதிபதி இருக்கிறது சரி செவ்வாயின் வீட்டில் சனி பகை பெறுவது தப்பு ஸோ அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிட்டே போலாம் இது சரியா தவறா ரெண்டு விதிகளும் பொருந்தி வரும் பாவக்கோளான சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது கல்வியில் தடை முயற்சியில் தடை முன்னேற்றத்தில் தடை சொத்து வாங்குவதில் தடை தாயாருக்கு பிரச்சனைகள் போன்றவற்றை கொடுத்தாலும் கடும் உழைப்பு உழைப்பினால் மேன்மை மத்தியம வயதில் யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் வெற்றையும் தர தயங்க மாட்டார் ஏன்னா நாளில் சனி உட்காந்தா பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டுருவாங்கிறது ஒரு அமைப்பு பட் லக்னாதிபதியாக அவர் நீச்சம் அடையும் போது இளமை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நேர் வலுவை பாவக்கோள்கள் பெறாமல் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது அப்படிங்கிற அடிப்படை இருந்தாலும் கூட இங்கே அவர் வெறும் பாவக்கோள் இல்லை அவர் தான் லக்னாதிபதிங்கிற முறையில் மேச மகர லக்ன ஜாதகர்களுக்கு மேசத்தில் சனி இருப்பது சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது அது கொஞ்சம் ஒரு பலகீனமான அமைப்பு தான் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் சில நன்மைகள் வாழ்வியலில் இருக்கும் அப்படின்னாலும் கூட ஆரம்ப காலகட்டங்கிறது ரொம்ப கடுமையான போராட்டம் மிகுந்ததாக போயிடும் அதிலே செவ்வாயோட வீட்டில் சனி வந்து சுத்தமாக பகைங்கிற நிலையில் நீச்சம் அடைவார் பகை பெற்று நீச்சம் அப்படிங்கிற நிலையில் வந்து ரொம்பவுமே ஒரு ஜாதகரின் முன்னேற்றத்திற்கு தடைகள் ஏற்கனவே மகர கும்பலக்னக்காரங்களை கேட்கவே வேணாம் இதில் மகர லக்கணத்துக்கு சனி நீச்சமும் அடையும் போது வாழ்வியிலே போராட்டமாக இருக்குங்கிறது மிகையே அல்ல பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆதரவும் அனுசரணையும் கிடைக்காமல் போயிடுறது தன் கையை ஊனிய காரணமாயினுங்கிற விதி உதவிக்கு ஆள் இல்லாத நிலை கையறு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க உதவிக்கு ஆள் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை பெறுவது எப்போதும் விரக்தி மனோநிலை எடுக்கும் காரியங்கள் முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் கல்வியை முறையாக பெற முடியாத அமைப்பு நல்ல தங்குமிடம் நல்ல உணவு நல்ல ஒரு விதமான வாழ்வியல் சூழல்கள் கூட இல்லாத மாதிரியான சூட்சுமங்கள் எல்லாம் கொடுத்து நிறைய கஷ்டங்களுக்கு பிறகுதான் தான் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த இடத்துல அவர் இருந்தார்னா வேறு லக்னசுவர்கள் அல்லது இயற்கை சுபர்களோட தொடர்புகளை பெற்ற நிலையில் இங்கே இருக்கிறது தான் சிறப்பு சந்திரகேந்திரத்தில் உட்காந்துட்டார்னா ஒரு மாதிரி நீச்ச பங்கம் கிடைக்கும் குருவின் பார்வை இணைவில் இருந்துட்டார்னா நீச்ச பங்கம் ஓரளவுக்கு இருக்கும் சுக்கரன் மட்டுமே பார்த்துட்டாலோ அல்லது சுக்கரன் இணைஞ்சு புதன் இணைஞ்சிட்டா கூட ஜாதகர் தாக்குப்படுத்தி விடுவார்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் இங்கே அவருக்கு வந்து பகை தான் ஆனாலும் திக்பலம்ங்கிற ஒரு மறைமுக வலு கிடைச்சிடும் பாவக்கோள்களின் நிலை அப்படிங்கிற அடிப்படையில் சனி பகவானுக்கு பொதுவாக ராகு கேது சனி இந்த மூணு பேருமே ஏழில் வலிமை பெறுவாங்க அந்த வகையில் சனி ஏழாம் இடத்துல இருக்குது திக்பலம் திக்பலம் அடைந்த நிலையில் தன் வீட்டை தானே பார்ப்பார் ஸோ அந்த வகையில் லக்னாதிஸ்வாங்க இருக்கார் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஏழில் சனி இருக்கிறனால இருக்கிற இடஞ்சல்களையும் வாழ்க்கையில் சந்திச்சே தீர வேண்டும் தாமத திருமணம் முறையற்ற திருமணம் அல்லது திருமணத்தின் மேலே விருப்பம் இல்லாமல் போயிடுறது சமுதாயத்துக்கும் உங்களுக்குமான ஒரு நிலைப்பாட்டில் வந்து எப்போவுமே ஒரு முரண்பாடு இருக்கிறது ஊர் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னோட சௌகரியத்துக்கு தான் நான் இருப்பேங்கிறது மாதிரியான ஒரு மனோநிலை கொடுக்கும் அல்லது நீங்கள் எவ்வளவு தான் நல்லது செஞ்சாலும் இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விதமான பாராட்டோ அங்கீகாரமோ கிடைக்காமல் போயிடுறது விரக்தின்னு உச்சகட்டத்துக்கு போகிறது எல்லாவற்றிலும் சற்று தாமதத்தை சந்திப்பது மெதுவாக தான் லைஃப் நகரும் வாழ்க்கையில் மெதுவாக தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரியான சூழலை இந்த ஏழாம் இடத்துல உட்கார்ற சனி கொடுக்க தான் செய்வார் பட் லக்னம் வலுவாக் லக்னத்தை லக்னாதிபதி பார்க்குறாங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு தன்னம்பிக்கை உடையவராக இருப்பீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டு துணிச்சல் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை துணை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் முரண்பாடு கூட்டு தொழில் செய்ய முடியாது சமுதாயத்தின் மூலம் இடைஞ்சல்கள் சந்திப்பது சமுதாயத்தினால் அங்கீகாரம் கிடைக்காம போய்டுறது பங்காளிகள் வகையில் ஆதரவு இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் நேச்சுராகவே மகர லக்னத்துக்கு இருக்கும் சனி ஏரில் போய் உட்காந்து தான் இதை செய்யணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் இவைகள் சற்று கூடுதலாக இருக்கும் அதே நேரத்தில் லக்னத்தை பார்க்கும் லக்னாதிபதி என்பவர் உங்களுக்குள் ஒரு உற்சாகத்தை எப்படியும் என்ன நடந்தாலும் சரி நான் வந்து என்னோடய பாதையில் போய்கிட்டே இருப்பேங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கவே செய்வார் பத்தாம் இடத்தில் சனி மகர லக்னம் உச்சம் அதீத வலிமை நேர்வல் பொதுவாக சனி பகவான் நேர்வல் அடையும் போது கொஞ்சம் துன்பங்களையும் சிரமங்களையும் கொடுத்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்ல விதமான முன்னேற்றம் தருவார் சனி பகவானுடைய ஒரு நேச்சர் ஆஃப் கேரக்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்லோனஸ் மெதுவாக தான் தருவார் ஆனால் தீர்க்கமாக தருவார் புரியுது உங்களுக்கு மெதுவாக தருவார் பட் தீர்க்கமாக தருவார் தீர்க்கம் என்பது இந்த இடத்துல அனித்தரமாக நீங்கள் நம்பியாகும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வயசுன்னு வச்சுங்க வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அடையக்கூடிய வெற்றிகள்ங்கிறது கணக்கில் அடங்காததாக இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார வாய்ப்புகளை தொழில் வாய்ப்புகளை வெற்றிகரமான சூழ்நிலைகளை கட்டாயமாக உருவாக்குவார் லக்னாதிபதி வலு அப்படிங்கிறதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் குணங்கள் வரும் ஏன்னா சனி பகவானுடைய நெகட்டிவ் குணத்தையும் தானே வர தருவார் மந்தத்தனம் வாய்ப்புகளை தவற விடுறது அப்புறம் பார்த்துங்களான்னு தள்ளி வைக்கிறது எதெல்லாம் எடுத்தாலும் ஒரு விரக்தி மற்றவர்கள் வளர்ச்சியில் லேசாக பொறாமை வர்றதுங்கிற மாதிரியான குணங்களெல்லாம் தான் செய்யும் ஆனால் அதே நேரத்தில் சுகரனோட வீட்டில் அவர் இயற்கை சுகரோட வீட்டில் போய் உச்சமாக இருந்ததுனால கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்க உங்களுடைய மொத்த மொத்த டைரக்ஷனையும் மாற்றி விடுவாங்க அதீதமான முன்னேற்றங்கள் யோக பாக்கியதைகளை திருமணத்துக்கு பிறகு பெரும் வாய்ப்பு லக்னாவே ஸ்ட்ராங்காக இருக்கார் எது நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற துணிச்சல் வந்துடும் தொழில் செய்ய கடமைப்பட்டவர்களாகவிங்க வேலை வேலை வேலைன்னு வேலை பின்னாடியே ஓடுவீங்க அது ஒரு விதத்தில் உங்களை பின் வயதுகளில் வாழ்க்கையில் கட்டாயம் உயர்த்தும் ஸோ இது மகரலக்கணத்துக்கு சனி அப்படியே கும்பலக்கணத்துக்கு சனி பகவான் இங்கே நாலாம் இடத்துல அதிக அற்புதமான யோக பலனை தருவார் மகர லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் உட்காரும்போது நிறைய அடைஞ்சல் ஆனால் கும்பலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சனி உட்கார் போது அப்படியே யோகமாக மாறும் ஏன் அவருக்கு பிடித்த நண்பர் வீடு சம உச்சம் இயற்கை சுபரோட வீட்டில் ஒரு இயற்கை பாவி லக்னாதிபதிங்கிற முறையில் ஒரு நாலாம் இடத்துல சம உச்சம் பெறும்போது நிச்சயமாக டெக்னிக்கல் படிப்பு தாயாதிவர்க்கத்தினால் ஆதரவு தாய்க்கு உடல் நலக்குழைவுகள் இருந்தாலும் கூட ஜாதகர் அதையும் மீறி ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் தாயின் அன்பு அரவணைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நார்மலாக கும்பலக்கணத்துக்கு அவ்வளோ ஈஸியாக அது கிடைக்காது ஏன்னா சந்திரனே நேர ஆறாம் அதிபதியாக வருவார் பட் இந்த இடத்துல சனி நாளில் உட்காரும்போது அந்த வாய்ப்பு மாற்றாந்தாயினால் வளர்க்கப்படும் சூட்சமும் நிறைய பேருக்கு நடக்கும் சித்தி வீட்டில் இருந்தேன் சித்தப்பா வீட்டில் இருந்தேன் அப்பாவுக்கு ரெண்டு தாரம் ஆகிற சோ ஒரு சூட்சமும் இந்த கும்பலக்கணத்துக்கு சனி நாலாம் இடத்தில் இருக்கும்போது ஏற்படும் மாற்றாந்தாயால் வளர்க்கப்படும் யோகிதைகள் உண்டாகும் டெக்னிக்கலான படிப்பு ஐடிஐ பாலிடெக்னிக்கு மிஷினரிஸ் மெக்கானிசம் சார்ந்த துறைகளில் படித்து அதில் முன்னுக்குவதுக்கான வாய்ப்பு மரேன் இன்ஜினியரிங் படிப்பாங்க மிலிடரியில் போய் நிறைய பேர் சேர்ந்துருவாங்க சொந்த ஊரை விட்டு தள்ளி சென்ற பிறகு வெற்றி பெறும் வாய்ப்புகள் இருக்கும் விவசாயத்தில் ஆர்வம் ஏற்படும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களை பின் வயதுகளில் அதிகமாக வாங்கி குவிப்பீங்க ஸோ அந்த வகையில் இந்த இடம் ஓகே ஏழில் வந்து அவருக்கு நேச்சுரவே திக்பலம் இருக்கும் ஆனால் அது ஒரு பகை வீடு கடகமும் பகை வீடு தான் சிம்மம் கொடும் பகை வீடு கடகம் ஒரு மாதிரியான பகை வீடு சிம்மம் வந்து சுத்தமாக பிடிக்காத வீடு அப்போ லக்னாதிபதி ஏழில் போய் அமர்ந்து பகை பெற்ற நிலையில் திக்பலம் பெறுகிறாருங்கிற போது நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் இந்த சமுதாயத்தினால் வெறுக்கப்படுற காரியமாவே இருக்கும் கூட்டாளி நாளாகாது பங்காளி நாளாக வாழ்க்கை துணை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க டாமினேட் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணை அமையிறது திருமணமே வேணான்னு சொல்லிட்டு சாமியார் தன்னுமா தெரியக்கூடிய வாய்ப்புகள் எது செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி மனோநிலை போன்றவற்றை இந்த இடத்துல அமர்வம் அணி தருவார் பட் லக்னாதிபதி பகை பெற்று வலுப்பெறுகிறார் என்கிறது ஒரு விதமான யோகம் அதே நேரத்தில் அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறாருங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை நிச்சயமாக இருக்கும் முன்னுக்கு பின் முரணான யோசனைகள் அப்பப்போது வந்து நீங்குங்கிறதும் நீங்கள் செஞ்ச தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே தான் சமுதாயத்தை பற்றி அவ்வளோ படாமல் உங்கள் வழி என்னமோ அதை பார்த்து அப்படியே போயிட்டே இருக்கணும் அதில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கத்தான் செய்யும் லக்னாதிபதி மறைமுகமாக வலுப்படுறார் அவர் பகை வீட்டில் வலுப்படுறார் ஸோ எதிர்ப்புகள் இருக்க இருக்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ற யோகம் கும்பலகணத்துக்கு இந்த அமைப்பில் உருவாகும் எவ்வளோ எதிர்ப்புகள் வருதோ அந்தளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் எவ்வளோ மோசமான விளைவுகளை சந்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு மேலே வருவீங்க இந்த ரப்பர் பந்து காற்றடைக்கப்பட்ட பந்த தண்ணிக்குள்ளே எவ்வளோ ஆழமாக கொண்டு விட்டாலும் அது அதே அளவுக்கு வேகமாக போர்சா மேலே வரும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பை இந்த அமைப்புகளில் பெரு பத்தாம் இடத்தில் சனி இது கொஞ்சம் பிடிக்காத இடம் தாங்க இருந்து விருச்சிகத்தில் சனி உட்காரதான் சிறப்புன்னு சொல்லவே முடியாது கேந்திரத்தில் பாவி அப்படிங்கிற முறையில் ஓகே இயற்கை பாவி கேந்திரத்தில் அமர்றாருங்கிறது ஓகே லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்காங்கிறது ஓகே ஆனால் விருச்சிகம் ஒரு சட்டத்துக்கு புறமான இடம் வில்லங்கமான பல யோசனைகளையும் சிக்கல்களையும் தரக்கூடியது அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு பன்னெண்டாம் வீட்டை வர பார்ப்பார் அது இன்னும் சிக்கல் அப்போ மறைமுக நடவடிக்கைகள் ரகசிய நடவடிக்கைகள் சட்டத்துக்கு புறமான வழிகளில் செல்வது அதன் மூலம் குற்றச்செயல்களில் ஈடுபடுறது எது செஞ்சாலும் பெரிய ஆளா என்னங்கிற மாதிரியான எண்ணங்கள் சரியான தொழில் வாய்ப்புகள் அமையப்பெறாமல் போயிடுறது வெளிநாட்டுக்கு போய் மாட்டிட்டு மூழ்கிறது வெளிநாட்டில் சிறைவாசம் அதிகமான குற்றச்செயல் புரிபவர்களோடு தொடர்புகள் ஏற்படுவதுங்கிற மாதிரியான நெகட்டிவெலாம் கொடுத்துருவார் இந்த இடத்துல ஒரு தனியார் பெரும் குற்றம் ஸோ இப்போ கும்பலக்கணத்தில் பிறந்து சனி பகவான் பத்தாம் இடமான விருச்சிகத்தில் இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு சுபரின் தொடர்பு கட்டாயம் வேணும் சந்திரன் சேர்ந்திருக்கலாம் புதன் சேர்ந்திருக்கலாம் குரு சேர்ந்திருக்கலாம் ஈவன் சுக்ரன் சேர்ந்திருக்கலாம் அவள்லது இவர்கள் பார்க்கப்படலாம் சந்திர கேந்திரம் அமையப்படணும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு லைட்டா ஒரு மாறுதல் கட்டாயம் தேவைப்படும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டம் செவ்வாயும் சனியும் எங்கேயெல்லாம் சந்திச்சுக்கிறாங்களோ அங்கே போறான் போராட்டம் விபத்து கண்டம் சடுதியில் உயிர் பிரிதல் உடல் உறுப்புகளை இழத்தல் அசிங்கம் அவமானம் கேவலம் கடன் நோய் வம்பு வழக்கு இதை கொடுக்கறதுக்குன்னே அமைப்பு உள்ள கிரகங்கள் அல்ல ஒரு பாதகாதிபதி சனி காலபுருஷனுடைய அட்டமாதிபதி செவ்வா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வீச்சர்வால் வீதி கொண்டு வர கதை தான் பகை சண்டை ரத்தம் காயம் சடுதியில் மரணம் விபத்து அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் கொடுக்குற இடம் விருட்சிகம் அங்கே போய் சனி உட்காராரு ஏற்கனவே அவர் அதெல்லாம் கொடுக்கறதுக்குன்னே உள்ள ஸ்பெஷலிஸ்ட் சனி பகவானுடைய விசித்திரமான நட்சத்திரமான அனுஷம் முழுசாக விருச்சியதுக்குள்ளதாக ஸோ அதனுடைய சூட்சமுமே இதுதான் ஆயுள் காரகனான சனி ஆயுள்ஸ்தானத்தில் முழு நட்சத்திரத்தை வச்சிருக்கிறது ஆயிசையை என்ன செய்தின்னு கேட்குறது மாதிரியான ஒரு அமைப்பாகவே இருக்கும் இங்கே இயற்கை சுவர்களின் தொடர்பு கட்டாயம் வேணும் வாழ்க்கையின் முற்பகுதி கடுமையான போராட்டங்களை சந்தித்து பிற்பகுதியில் தட்டு தடுமாறி ஒரு மாதிரி கையை ஒன்று கரணம் பாய்வாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசை நடக்கும்போது ஹைலைட்டாக இருக்கும் சார் உங்களுக்கு கும்பலகனம் விருச்சிகத்தில் சனி என்ன சார் செய்யறது உங்களுக்கு சனி திசையும் வரலையா கவலையே படாதீங்க தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலை பாருங்கள் தசாநாதனை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மாதிரி ஸோ தசாநாதனை மீறி எதுவும் நடந்து விடாது அந்த விதத்தில் தைரியமாக இருக்கணும் அடுத்தது மீன லக்னம் லக்னாதிபதி நாலாம் இடத்துல இயற்கை சூபர் கேந்திரத்தில் உட்காரக்கூடாது அது ஒரு தவறு சுபர்களுக்கு கேந்திரங்கள் வலுவில்லை திரிகோணம் தான் நல்லது செய்யுங்கிற அடிப்படையில் நாலாம் இடத்துல அவர் பகை வீட்டில் இருப்பார் பட் தன் உச்ச வீட்டை நெருங்கின நிலையில் இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வாருங்கிற அடிப்படையிலையும் ஜீவனத்துக்கு பஞ்சம் இருப்பாது கல்வியில் பஞ்சம் இருக்காது படிப்பில் டெக்னிக்கலான படிப்பு படிப்பாங்க பேங்கிங் செக்டர்ஸ் அடிட்டிங் செக்டார்ஸ் நிதித்துறை நீதித்துறை நிர்வாகவியல் சார்ந்த படிப்புகள் கணிதம் சொல்லிக் போன்ற வீட்டில் ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் தாயார சில நிலைகளில் பாதிக்கும் தாய்நாட்டை விட்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தோடையும் குரு தொடர்பு கொள்வார் எட்டாம் இடத்துலையும் குரு தொடர்பு கொள்வாருங்கிற அந்த அடிப்படையில் பன்னெண்டாம் இடத்தோடு குரு வந்து தொடர்பு கொண்டு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டார்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கான அமைப்பு தரும் ஆரம்ப காலத்தில் சிற்சில தடைகள் இருந்தாலும் கூட தன்னுடைய விடாமுயற்சினால் முன்னேறிவிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவது கல்வி ஏதோ ஒன்று படிப்பாங்க கடைசியில் சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு இது துறைகளில் வேலை பார்க்குற அமைப்பு அல்லது இவர்கள் விரும்பிய துறை கிடைக்காமல் ஏதோ ஒன்று படித்து முடிச்சுட்டு கடனுக்கு அதில் இருக்கணுங்கிறது மாதிரியான சூழ்நிலைகளை மீனலக்கணக்காரங்களுக்கு நாலாம் இடம் மிதுனத்தில் குரு இருக்கும்போது சொல்லுவார் குரு ஒரு இயற்கை சுவர் மிதினமோ ஒரு சுபரோட வீடு அப்படிங்கிற போது அதிக சுபத்துவம் ஆபத்து அப்படிங்கிற அடிப்படையில் இது கொஞ்சம் நெகட்டிவாக செயல்படும் ஏழாம் இடத்துல குரு கன்னி இது ஆகாத வீடு அவருக்கு பகை வீடு ப்ளஸ் நிஷ்பலம் லக்னத்தில் திக்பலம் அடையக்கூடிய குரு ஏழாம் இடத்தில் மிஸ்பலம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பட் நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தருவார் புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணை அமையும் அதற்கு பிறகு வாழ்க்கை நல்லாயிருக்கும் சமுதாயத்தினால் ஓரளவு புகழ் அடையும் யோகதிகள் ஏன்னா ஒரு இயற்கை சுபர் ஏழில் உட்காந்துருக்கார் இல்லையா அது ஒரு சிறப்பு தான் லக்னத்தை குரு பார்க்கிறார் அது இன்னொரு சிறப்பு லக்னாதிபதியாக இருந்தே லக்னத்தை அவர் பார்ப்பது சிறப்பு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை முன்னேறுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் கூட்டுத்தொழிலில் லாபம் ஆதாயம் பெறுவார்கள் ஏன்னா பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதை எடுக்க வேண்டியது இருக்கும் கூட்டுத்தொழில் ஆதாயம் ஒழுக்கமான நடவடிக்கைகள் ஒரு கோடு போட்டு அதிலே வாழ்ந்துருவாங்கங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு தேவையில்லாத முயற்சிகளில் ஈடுபட மாட்டாங்க ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் குரு ஏழில் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் பயப்படுவாங்க ஐயோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ மற்றவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்வியலை அமைத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவங்களாகவே இருப்பாங்க மற்றவங்களுக்காக கொஞ்சம் பயப்படுவாங்க ஏழாம் இடத்துல குரு இருந்தால் லக்கணத்தை பார்ப்பார் ஒழுக்கமாக இருப்பாங்க அந்த ஒழுக்கம் இவர்களை நேர்வழிப்படுத்தும் பயத்தை தரும் பொதுவாக பெரிய மனுஷன் தன்மைங்கிறதே பயம் தானே பேர் கட்டு போயிடக்கூடாது ஒரு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது நம்ம குணத்தை பற்றி மற்றவர்கள் தவறாக இடைபெற்று விடக்கூடாது என்கின்ற அமைப்பை கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு ஏழுங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நாலாம் இடம் ரொம்ப சுமார் ஒரு முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் தான் கிடைக்கும் ஏழில் வந்து ஒரு ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல வந்து குரு ஆட்சிங்கிறது அது நல்லது லக்னாதிபதி வழுக்கிறாங்கிறது ஓகே ஆனால் கேந்திராதிபத்திய தோசத்தை அவர் பெறுவாருங்கிறதையும் மறந்துடக்கூடாது பொதுவாக பத்தில் குரு இருக்கிறது சிறப்பு இல்லை அப்படின்றது நம்மளுடைய மூல நூல்களின் விதி பத்தில் பார்ப்பன அமர்ந்து விட்டால் பதவியை பறித்துடுவார் பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போதெல்லாம் கோச்சாரத்திலே பதவி போகுங்கிறது ஒரு விதி அதிக சுபத்துவத்தின் காரணம் ஏன்னா கேந்திரங்களில் அதிக வலிமையான இடம் எதுன்னா பத்து கோணங்களில் அதிக வலிமையான இடம்னா ஒம்பது அதனால தான் ஒம்பது பத்தாம் அதிபதிகள் தொடர்பு தர்மகர்மாதிபதி யோகத்தை இயற்கையாகவே கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் நீங்கள் லக்னமாகி குரு பத்திலே இருக்கும்போது தொழிலில் நிறைய தடைகள் இடைஞ்சல்கள் சம்பார்த்தியம் புருஷ லட்சணம்ங்கிற அந்த விதியை உடச்சிடுவார் சொந்த பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் பண்ணுவார் இங்கே இவர் தனிச்சு இருக்கிறது சிறப்பில்லை கூட யாராவது ஒரு பாவக்கோள் சேரன் குறிப்பாக செவ்வாய் சேர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு தர்மகர்மாதிபதி யோகமாயிடும் சூரியன் சேரலாம் சிவராஜ் யோகமாயிடும் சனி சேரலாம் தப்பில்லை இந்த இடத்துல சனியும் குருவும் ஒன்றா இருக்கிறது சனியும் நல்லவராகி குருவினுடைய வேகத்தையும் குறைப்பாங்க புதன் சுக்ரன் மாதிரி இன்னும் சுபர்கள் சேர்ந்தாங்கன்னா இன்னும் நிலம மோசமாக அதிக ஒளியும் அதிக இருளும் எப்போதும் ஆபத்துங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு இன்றியமையாத விதி அதை நம்ம எப்பயும் மனசில் வச்சுக்கலாம் ஸோ குரு பத்தில் தனிச்சிருக்கும் போது லக்னாதிபதி வலுப்பெறுகிறார் ஜாதகர் தன்னம்பிக்கை கொண்டவராக இருப்பார் உயர்கல்வி பெறுவார் ஒன்றுக்கும் மேற்பட்ட படிப்பு படிப்பார் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மீன லக்னம் குரு பத்தில் ஆட்சி எந்த பாவர் சுபர்னு யார் தொடர்பு இல்லை ஆறு டிகிரி முடிச்சிருக்கார் ஆறு டிகிரி முடிச்சுட்டு இன்னும் கேட்டால் இன்னும் படிக்கிறேங்கிறார் நாற்பது வயசு பக்கம் எப்போ தான் வேலை பார்ப்பீங்கன்னா எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறார் அந்த மாதிரியான அமைப்புகளை கொடு புரியுதுங்களா சம்பாதிக்கிறதுல ஆர்வமே இருக்காது படிக்கிறதில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் யார் என்ன ச சப்ஜெக்ட் சம்மந்தமாக கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் அறிவாளியாக இருப்பாங்க ஆனால் அந்த அறிவு அவர்களுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும் குருவனுடைய இயல்பே அதுதான் தனக்கு பிரயோஜனம் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு பூரா அள்ளி தான் அவங்களுடைய விதி ஸோ அந்த வகையில் மீனலக்ன ஜாதகர்களுக்கு கேந்திரத்தில் குரு அமர்வது என்பதை பெரும் சிறப்பு என்று எடுக்க முடியாது தனுசு வீட்டில் அவர் ஆட்சி பெறுகிறாருங்கிற அடிப்படையில் ஜாதகர் ஸ்ட்ராங்காக இருப்பார் ஆனால் அவருடைய சம்பார்த்திய வலுவை ஜீவன வலுவை குறைக்கவே செய்யும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்புடன் கடை கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்